பரம்பரையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, எங்க அப்பாக்கு இருக்கு, எனக்கு இருக்கும், பரம்பரையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? பரம்பரையா வருவதற்கும் வாய்ப்பு. டைப் ஒண்ணுங்கிறது பரம்பரையில வராது, அது மரபணுல இருந்தாலும் சரி. அந்த மரபணுங்கிறது ஒத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா வர்றதை பொறுத்துதான். ஆனா டைப் டூங்கிறது வந்து பரம்பரையில வந்ததற்கான எவிடன்ஸ் காட்டியிருக்காங்க. இப்ப நம்ம பழங்காலத்துல இருந்தே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், அப்பெல்லாம் நமக்கு எதுவும் நம்ம இதை பார்த்ததே கிடையாது. இல்ல, நம்ம அவ்வளவு தூரம் ஸ்கிரீன் பண்ணலன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த நோய்கள்ங்கிறது என்னென்னைக்குமே இருக்கு. இப்ப இதே நீர் வந்து சின்ன வயதுல இருந்து, குறிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயதுல இருந்து இவ்வளவு தூரம் வருது அப்படின்னா, இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் வெறும் ஆங்கில மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்கா? இந்த டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைக்கு வருதுன்னு சொன்னீங்களே, அதை தடுக்கிறதுக்கு வந்து வழி கிடையாது. ஏன்னா அவங்க மரபணுல உங்களுக்கு இருக்கிறதுனால வந்துருதுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, வாழ்நாள் முழுக்க இன்சுலின் பயன்படுத்துறது தான். மருத்துவம் பார்க்கக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அது வந்து ஆங்கில மருத்துவம்னு ஒருத்தவங்க பாக்குறாங்க, இன்னொரு சித்தா ஆயுர்வேதா, இப்போ இந்திய அரசு கூட ஆயுஷ் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த முறையில மக்கள் போனா சரியான திசையில போக முடியும்னு நினைக்கிறீங்க? ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம்ங்கிறதே ரெண்டா தான் பிரிக்கிறோம். ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, இப்படி பல மருத்துவ முறைகள் இருந்தாலும் ரெண்டு விதமா தான் பிரிக்கிறாங்க. ஒன்னு ப்ரூவன் மெடிசின், இன்னொன்று சயின்டிஃபிக்கலி நாட் ப்ரூவன் மெடிசன். அவ்வளோதான். திருவண்ணாமலையிலும் கூட குழந்தையின்மையால் நான் பல பேர் தவிர்ப்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த குழந்தையின்மைக்கும் இந்த நீருக்கு வந்து சம்பந்தம் இருக்கா? இருக்கு. என்ன விஷயம்னா, ஏன்னா சர்க்கரை நோயோட முக்கியமான ஆரம்ப கால அறிகுறியாகவும் ஆண்மை குறைவை தான் சொல்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்று நமது மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர், நீரிழிவு நிபுணர், மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார், நீங்க சௌக்கியமா? மகிழ்ச்சி, நலமா இருக்கேன். தொடர்ந்து சமூகம் வந்து ரொம்ப நலமா இருக்கணும் அப்படின்னா மருத்துவருடைய தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் வந்து அதிகமாக உலக அளவில் பார்த்துக்கிட்டோன்னா கூட இந்தியா வந்து இப்போ சமீபத்தில் வந்து நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய்னு பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் வந்து அதிகமான நீரிழிவு நோயால் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்துக்கிட்டு இருக்கதை நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். ரொம்ப இன்னும் வெளிப்படையாக சொன்னால், என்னோடய தாய் தந்தைக்கும் நீரிழிவு நோய் இருக்குது. இப்போ இந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கம் வந்து எப்படி இந்திய நாட்டில் இருக்குது, அடிப்படையில் அந்த நீரிழிவு நோய்னா என்ன, அது எப்படி பரவுது அப்படிங்கிறத சொல்லு. ஆதன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கம். அதாவது நீரிழிவு நோயின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இது என்னென்னா, டயபெட்டிஸுங்கிற ஒரு கிரீக் வேர்டு, டயபெட்டிஸ் மெலிட்டஸுங்கிற அந்த கிரேக்க வார்த்தையோட தமிழாக்கமாக தான் நம்ம நீரிழிவுங்கிறோம். கிரேக்க மொழியில் டயபெட்டிஸ் அப்படின்னா அதிகமாக வெளியேறுவதுன்னு அர்த்தம். அதாவது அவர்களுக்கு சிறுநீர் அதிகமாக, யூரின் அதிகமாக போகிறதுனால அதை டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். மெலிட்டஸ்னால் இனிப்புன்னு அர்த்தம். அவங்க யூரினில் வந்து சர்க்கரை சுகர் கலந்து போகிறதுனால அது வந்து இனிப்பாக இருக்குமா. டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா சுகர் கலந்த யூரின் அதிகமாக வெளியேறுவது. அதைத்தான் தமிழில் நீர் இழிவு, இழிவு என்னும் போது வெளியேறுவது, நீர் இழிவு என்று அதைத்தான் நாம் சொல்கிறோம். அதாவது இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருப்பவர்களுக்கு சிறுநீர் அதிகமாக வெளியேறும், சிறுநீர்லேயும் அந்த சர்க்கரைங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த நோய் நம்ம இப்போ இந்திய நாட்டில் இப்போ அதிகமாக வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் சென்சஸ் எடுத்து பார்த்தா உலகத்தில் 5 பேர் டயபெட்டிக் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் இந்தியராக இருப்பாராம். அந்த மாதிரி வந்து உலகத்தில் இந்தியாவில் தான் அதிகமான இந்த கான்சன்ட்ரேஷன் டயபெட்டிஸ்க்கு இருக்குது. என்ன காரணம்னா, இப்போது முதன்மையாக முக்கியமான காரணம் என்னும்போது வாழ்க்கை முறையில் வந்த திடீர் மாற்றங்கள் தான். இப்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட நீங்கள் சக்கரை நோய் இருக்குன்னீங்க. உங்கள் தாத்தா பாட்டியை பார்த்தா அவங்க வந்து அந்த காலத்தில் நல்லா உழைச்சிருப்பாங்க. ஒரு விவசாய வேலை, வயலுக்கு போய் உழைக்கிறதா இருந்திருக்கும், அல்லது ஒரு கட்டிட வேலைக்கு போயிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் உடல் உழைப்புங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அல்லது அவங்க இப்போ பயணிக்கிறாங்கன்னா நடந்து போவாங்க. இப்போ பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் பஸ் ஸ்டாப் வரைக்குமாவது வீட்டிலேருந்து நடந்து போவாங்க. அல்லது சைக்கிளில் போகிறவங்க உண்டு. இப்போது கடந்த தலைமுறையிலேருந்து என்னாச்சுன்னா நடக்கிறது குறைஞ்சி போச்சு. நம்ம போகிறது பக்கத்து தெருவுக்கு போகிறதுனா இருந்தால் கூட ஒரு 2-வீலரில் போகிறோம், சைக்கிளில் யாரும் ஓட்டுறதில்லை, அங்கேயும் உடல் உழைப்புங்கிறது குறையுது. அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள்னு ஆரம்பித்தாலும் ஒரு ஒயிட் கலர் ஜாப், ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் வேலை பார்க்குறோங்கிறதோடு இருக்கே தவிர, அப்போ நம்முடைய உடலுக்கு என்ன தான் உழைப்பு? அந்த காலத்தில் ஒரு மாவு அரைக்கிறதுனாலும் வீட்டில் வந்து கல்லோரல் அம்மி இதெல்லாம் இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது, மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்து நம்ம வச்சாச்சு.
அப்போ நீங்க காலை முதல் மாலை வரை நம்ம அன்றாடம் வீட்டுல செய்யக்கூடிய செயல்கள்லாம் பார்த்தா உடல் உழைப்புக்குங்கிறதுக்கான அந்த இன்புட் எதுவுமே கிடையாது. அதே சமயம் மனசுக்கு வந்து அதிகமான அழுத்தம் வருது. அந்த காலத்துல அவங்க கஷ்டப்பட்டு உடம்பால உழைச்சாலும் மனசளவுல ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தாங்க, நிம்மதியோட இருந்தாங்க. இப்போ நம்ம உடல் அளவுல பண்ற உழைப்பும் கம்மியா இருக்கு, அதே சமயம் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ங்கிறது அதிகமா இருக்கு. இந்த ரெண்டு தான் சுகருக்கு முக்கியமானது. மன அழுத்தமும் ஒரு முக்கியமான காரணம். மன அழுத்தம்ங்கிறது சுகருக்கு ரொம்பவே முக்கியமான காரணம். எப்படி பிளட் ப்ரெஷருக்கு நம்ம மன அழுத்தம் சொல்றோமோ, ரத்த கொதிப்பை போலவே சர்க்கரை நோய் வருவதற்கும் இந்த மன அழுத்தம்ங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இதை பத்தி ஆய்வுகளும் பண்ணி அதற்கான ரிசல்ட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மன அழுத்தங்கிறதும் அதிகமாக இருந்து உடல் உழைப்புங்கிறதும் குறையிறது, இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு அதான் இங்கிலீஷ்ல சொல்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த சர்க்கரை நோய், அதாவது அதனால என்ன ஆகும்னா உடல் பருமன் அதிகரிக்கும். ஒபிசிட்டிங்கிறது தான் வந்து சர்க்கரை நோய்க்கு முதல் காரணம், முக்கியமான காரணம்னு சொல்றோம். அது இல்லாம சில பழக்க வழக்கங்கள், இப்போ உணவு பழக்க வழக்கங்கள்ல உள்ள மாறுதல்கள், அதாவது நம்ம உணவுல வந்து இப்ப பார்த்தா நம்ம கார்போஹைட்ரேட் ஃபேட் இதுதான் அதிகமா எடுத்துக்கிறோமே தவிர, மற்றபடி ஒரு ஃபைபர் நார் சத்து அல்லது புரத சத்து புரோட்டீன் இதோட அளவெல்லாம் நமக்கு குறைஞ்சிட்டோம். அதாவது இப்போ சமீபத்துல ஒரு ரிசர்ச்ல அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே சாப்பிட்றது இல்லை, ஆனா எனக்கு வந்து தொப்பை வந்திருக்கு, என் உடம்புல தெம்பே இல்லைம்பாங்க. என்ன விஷயம்னா ஒருத்தருக்கு தொப்பைங்கிறது வெளியில வர தொடங்குதுனாலே அவர் உடம்புல எக்ஸஸ் ஃபேட் இருக்குன்னு அர்த்தம். அவர் உடம்புல தெம்பு இல்லைங்கிறாருன்னா வைட்டமின் மினரல் குறைபாடு இருக்கலாம், அது தனி டிபார்ட்மெண்ட். ஓகே, ஆனா வயிறு வெளியில வர தொடங்குகிறது என்றாலே அப்போ உடம்புல எக்ஸஸ் ஃபேட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்ல வந்த மாறுதல்கள், அதே மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகள் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இங்கிலீஷ் ஸ்டைல்ல அவங்களோட கிளைமேட்டுக்கு அவங்களோட சூழ்நிலைக்கு என்ன உணவு சரியா வருமோ அதை இங்க நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வந்து இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துருது. அதாவது டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்னு ரெண்டு இருக்கு. நம்ம அதான் கேட்க வந்தோம். நீரிழிவுல வந்து பல வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. பல வகை என்ன மாதிரியான வகைகள் இருக்கு அதுல? அதான் டைப் 1 டைப் 2ங்கிறது நம்ம பொதுவாக சொல்றது. இதுல டைப் 1ங்கிறது வந்து என்னன்னா அது வந்து அவங்க மரபணுலயே ஜீன்ஸ்லயே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அது என்னன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்முடைய உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி, அது என்ன பண்ணோம்னா கணையத்துல உள்ள பீட்டா செல்ஸ் அதுதான் நமக்கு இன்சுலினை சுரக்கக்கூடிய இடம். இன்சுலின் தான் வந்து ரத்தத்துல உள்ள அந்த சர்க்கரையை வந்து எலும்பு சதை இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும். ஆனா என்ன ஆயிடுதுன்னா இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ல நம்ம உடம்புல உருவாகிற ஆட்டோ ஆன்டிபாடி அதுவே பேங்க்ரியாஸ்ல உள்ள அந்த பீட்டா செல் எல்லாம் அழிச்சிரும். அதனால சுத்தமா உங்களுக்கு இன்சுலினே சுரக்காது. அதனால உங்களுக்கு வைத்தியம்னாலே நீங்க இன்சுலின் கொடுக்கறது மட்டும்தான் வைத்தியம். இது சின்ன வயசுலயே கொஞ்ச நாள்லயே கண்டுபிடிச்சிடுற மாதிரி இருக்கக்கூடிய டைப் 1 டயபெட்டிஸ். ஆனா இது அவ்வளவு காமன் இல்லை. 100 டயபெட்டிக்ஸ் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 10% பேருக்கு மட்டும்தான் இந்த டைப் 1 வரும். சரி, டைப் 2ங்கிறது தான் 90% இருக்கக்கூடிய நோய். இந்த டைப் 2ங்கிறது என்ன மாதிரி அப்படின்னா இவங்க உடம்புல வந்து இன்சுலின் நார்மலா செக்ரேட் ஆகும், சில பேருக்கு அதிகமா கூட இருக்கும், சில பேருக்கு கம்மியாகவும் இருக்கும். என்ன பிரச்சனைனா நம்முடைய உடம்புல உள்ள திசுக்கள் செக்ரேட் ஆகிற இன்சுலினுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்றது இல்லை. ஓகே, அதாவது இன்சுலின் தேவையான அளவு வருது. இப்போ 2 இன்சுலின் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும்னா 5 இன்சுலின் டிஷ்யூக்கு தேவைப்படுது. அப்ப இன்சுலின் செக்ரேஷன் நார்மலா இருந்தாலும் உங்க டிஷ்யூ ரெஸ்பாண்ட் பண்ணாதனால வரக்கூடிய டயபெட்டிஸ் இதுதான் டைப் 2 காமனா இருக்கிறது. இதுதான் 90% இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் பருமன், உணவு முறைகள்ல மாற்றம், மன அழுத்தம், செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஒரு எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் தான் முக்கியமான காரணம்னு நம்ம பாக்குறோம். ஆனா இன்னொரு கேள்வி கூட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இது வந்து பரம்பரையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இருக்கு, எனக்கு இருக்கும், பரம்பரையா வர்றதுக்கான வாய்ப்பு, பரம்பரையா வருவதற்கும் வாய்ப்பு. டைப் 1ங்கிறது பரம்பரையில வராது, அது மரபணுல இருந்தாலும் சரி, அந்த மரபணுங்கிறது ஒத்தொத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா வர்றதை பொறுத்து தான். ஆனா டைப் 2ங்கிறது வந்து பரம்பரையில வந்ததற்கான எவிடன்ஸ் காட்டியிருக்காங்க. உடலை கட்டுப்பாடா வச்சு நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டா கூட வரும் சொல்றீங்களா? இல்ல, அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா அப்படி இருக்குன்னா நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியத்தை பேணுதல், உடற்பயிற்சி செய்தல் இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா, ஏன்னா நம்ம பரம்பரையிலயும் இருக்கு, நமக்கு வராம இருக்கிறதுக்கு தடுப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையே இதை நம்ம வச்சுக்கலாம். ஆக மெயினா வந்து டைப் 1 டைப் 2னாலும் இன்னும் சிலது இப்ப லேட்டஸ்டா நிறைய வந்திருக்கு. ஒன்னு அதுல ஒண்ணுதான் வந்து இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ங்கிறோம். அதாவது பேறு காலத்துல, மகப்பேறு காலத்துல கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய்,
அவங்களுக்கு இதுக்கு மேலே சக்கரை வந்திருக்கா? இப்போ நம்ம பழங்காலத்துலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்போலாம் நமக்கு எதுவும் நம்ம இந்த பார்த்ததே கிடையாது. இல்லை நம்ம அவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் பண்ணலைன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த நோய்கள்ங்கிறது என்னென்னுமே இருக்குது. நம்ம வந்து எப்போ நம்ம கண்டறிய ஆரம்பிச்சிருக்கோம், எப்போ கண்டறிகிறோமோ அதை பொறுத்து தானே ஒழிய. ஆனால் இப்போ ஒரு விஷயம் என்ன உண்மைன்னா, இப்போ அதோட இன்சிடென்ஸ் கடந்த ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்களோட இப்போ இருக்கவங்களுக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் அந்த நேரத்தில் வந்து அதிகமாக இருக்குங்கிறது உண்மை. அதுக்கு காரணம் நம்முடைய பழக்க வழக்கம் தான். ஆனால் ஜென்ரலாக கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பிளசண்டாலேருந்து இந்த செக்ரீஷன்ங்கிறது ஒரு ஹார்மோன், ஹார்மோன்ங்கிறது வந்து அவங்களுக்கு அதிகமாக செக்ரீட் ஆகும். நம்ம உடம்புல செக்ரீட் ஆகிற இன்சுலின் வந்து அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு சுகர் நார்மலாக இருந்துடும். ஓகே, அந்த பேலன்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னு வரும். அது அந்த பேறு காலம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாகும். குழந்தை பிறப்பது வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அது வரை அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சரியாயிடும். ஆனா வாழ்க்கையில பின்னாடி உங்களுக்கு சக்கரை நோய் வரலாம், அது வேற. ஓகே, ஆனா அந்த வயசுல உடனே அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இல்லை, குறைஞ்சிடும். ஆனா என்ன ஆகும்னா, இந்த பேறு காலத்துல இவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்ததுன்னா, இந்த ஜிடிஎம்ங்கிறோம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அது வந்ததுன்னா குழந்தைகளுக்கு வந்து சில கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டயபெட்டிஸ் வருமா? அப்போ குழந்தைக்கு டயபெட்டிஸ் வராது. ஆனா இந்த அம்மாவுடைய ரத்தத்துல சக்கரை அதிகமா இருக்கிறதுனால குழந்தை வந்து தலை அதிகமா இருக்கிற மாதிரி, தலையோட அளவு பெருசா இருக்க மாதிரி குழந்தை பிறக்கலாம். மேக்ரோசெஃபலஸ், வேற ஏதோ குறைபாடுகள் வரலாம். அது போல கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்னு பிறவி கோளாறுகள்னு சில பேருக்கு சொல்றோம் இல்லையா, அது வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைக்கு அதிகம். அம்மாவுக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்ததுன்னா அது ஒரு ஜிடிஎம். அது இல்லாம இப்போ இன்னும் வந்து லேட்டஸ்டா இப்போ ஒண்ணு மோடி டயபெட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு. மோடி டயபெட்டிஸ், ஆமா, MODY, மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் இன் யங். அதாவது நம்ம முதல்ல சொன்ன அந்த கிளாசிபிகேஷன் சொல்லும்போது டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது வந்து அவங்க மரபணுலேயே இருக்குது, அதனால பிறக்கிற நாள்லேருந்தே இருக்கும். அதனால அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 5 வயசுக்குள்ளேயே வந்து அது ரொம்ப ஒரு சிவியர் சிம்டமாக மேனிஃபெஸ்ட் ஆகும், கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த டைப் 2ங்கிறதெல்லாம் வர ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு 35-40 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கும். அது அவங்களுக்கு இன்சுலின் நல்லா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடியதுன்னு சொன்னேன். ஆனால் ஒரு 20 வயசுக்கு ஒரு நண்பர் இருக்கார், அது வரைக்கும் நல்லா இருந்தார். திடீர்னு 20 வயசுலேருந்து அதிகமாக சிறுநீர் கழிப்பது, இல்லை அதிகமான பசி, இல்லை திடீர்னு உடம்பு இழைக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் சொல்லிட்டு வந்து அவருக்கு நம்ம சுகர் பார்த்தோன்னா அவருக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருந்து டயபெட்டிஸ் இருக்கும். இப்போ அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் 2னு சொல்கிற அளவுக்கு அவர் வயசும் ஆகலை, நிச்சயமா. அதே சமயம் டைப் 1னு சொல்கிற அளவுக்கு பிறப்புலேருந்தும் இல்லை. இது என்னென்னா இளம் வயதிலேயே மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் இன் தி யங் தான் மோடி, MODY, மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் இன் யங்னு சொல்றோம். இதுவும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இது போல சில சிண்ட்ரோம்ஸ்னு சொல்லுவோம், கூட்டு சிம்டம்ஸ், கூட்டு வியாதிகள்னு சொல்லுவோம், அதுலயும் வருதுன்னு சொல்லி இப்படி பல விதமா, மெயினா 4 விதமாக இப்படி டயபெட்டிஸ் பிரிக்கிறோம். இப்ப பொதுவா வந்து இப்ப இந்த நீரிழிவுல இந்த வகைகள் இத்தனைக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இதே நீரிழிவு வந்து சின்ன வயதுல இருந்து, குறிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயதுல இருந்து இவ்வளவு தூரம் வருது அப்படின்னா, இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் வெறும் ஆங்கில மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்கா, அல்லது வேறு மருத்துவத்தையும் அணுகலாமா? எப்படின்னா இப்போ உங்க கேள்வியை நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைக்கு வருதுன்னு சொன்னீங்களே, அதை தடுக்கிறதுக்கு வந்து வழி கிடையாது. ஏன்னா அவங்க மரபணுல உங்களுக்கு இருக்கிறதுனால வந்துருதுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரே தீர்வு என்னன்னா வாழ்நாள் முழுக்க இன்சுலின் பயன்படுத்துறது தான். ஏன்னா அவங்க உடம்புல வந்து வேற வழியே கிடையாது, அவங்க இன்சுலின் தான் பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டேன், அவங்க கணையத்துல உள்ள பீட்டா செல்ஸுங்கிறத அவங்க உடம்புல உருவான ஆன்டிபாடியை அழிச்சு, அதனால இன்சுலின் உருவாக வாய்ப்பே இல்லை. இன்சுலின் உருவாகவே வாய்ப்பு இல்லைங்கும் போது நீங்க எத்தனை மாத்திரை கொடுத்தோம், அந்த இன்சுலினை இன்னும் வேகப்படுத்துறதுக்கு, அதை செயல்படுத்த வைக்கிறதுக்கு வேற மாத்திரை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அப்போ அவங்களுக்கு ஒரே வைத்தியம் வந்து கரெக்டா அப்பப்போ மானிட்டர் பண்ணிக்கிறது, உணவும் கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறது, இன்சுலின் பயன்படுத்துவது. இதை தவிர டைப் 1ங்கிறத வந்து தடுப்பதுன்னு வழி கிடையாது. ஓகே, ஆனா இந்த டைப் 2 இருக்கு பாருங்க, அது நம்ம தடுக்கிறது வந்து நம்ம மனசு வச்சா 95% நம்ம தடுத்துடலாம். ஏன்னா இப்போ டெய்லி ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒரு மூச்சு பயிற்சியோ யோகாவோ இருந்த இடத்துல பண்ணலாம், அல்லது ஒரு வாக்கிங் போறது ஒரு 45 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு ரஃபா 9 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னா 5 கிலோமீட்டர் போக 2.5 வர 2.5 ஒரு 45 நிமிஷம் நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உடம்புல உள்ள தேவையில்லாத கலோரிஸ், தேவையில்லாத ஃபேட்டை வந்து பேர்ன் பண்றதுக்கு அது ஒரு நல்ல அபாயகரமா இருக்கும். அது ஒன்று. அடுத்து வந்து உணவு கட்டுப்பாடுலையும் வந்து நம்ம அந்த கிழங்கு வகைகள், முக்கனிகள், மாப்பலா வாழை, அதில் தான் சுகர் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது தமிழில் வந்து ரொம்ப இனிமைங்கிறதுக்காக நம்ம மாப்பலா வாழைன்னு முக்கனிகளை சொல்கிறோம். அந்த முக்கனிகளில் தான் வந்து சுகர் ரொம்பவே அதிகம், அதனால அதை அவாய்ட் பண்ணி. அதுபோல் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது,
கொழுப்பு சத்து உள்ள பண்டங்கள் அதெல்லாம் குறைச்சிட்டு நார்ச்சத்து அதிகமா எடுத்துக்கணும். நார்ச்சத்து காய்கறிகள் கீரை வகைகள் இது அதிகமா எடுத்துக்கலாம். அது போல அரிசி கோதுமையை விட சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உணவுல செய்யக்கூடிய கட்டுப்பாடு, அது போல ரொம்ப எண்ணெயில வறுத்த பண்டங்கள், அசைவத்திலேயே வந்து வறுத்து செய்யக்கூடிய பண்டங்கள், இதெல்லாம் வந்து ஒருத்தர் எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்றாரோ அது வந்து பின்னால நம்மளுடைய ஆரோக்கியம் அது வந்து நல்லா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவிகரமா இருக்கும். இது வந்து உணவு பழக்கத்துல சொல்லிட்டீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மருத்துவம் பார்க்கக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அது வந்து ஆங்கில மருத்துவம்னு ஒருத்தவங்க பாக்குறாங்க, இன்னொரு சித்தா ஆயுர்வேதா, இப்ப இந்திய அரசு கூட ஆயுஷ் அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எந்த முறையில மக்கள் போனா சரியான திசையில போக முடியும்னு நினைக்கிறீங்க? அது வந்து அதாவது ஒவ்வொரு மருத்துவ முறைகள்ங்கிறது வந்து அவங்கவுங்க அவங்களோட கன்வீனியன்ஸ் இதுக்கு ஏத்த மாதிரி செய்யறாங்க. பட் நாங்கள் ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவங்கிறதையே ரெண்டாக தான் பிரிக்கிறோம். இப்போ ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி இப்படி பல மருத்துவ முறைகள் இருந்தாலும் ரெண்டு விதமாக தான் பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரூவன் மெடிசின், இன்னொன்று சயின்டிஃபிக்கலி நாட் ப்ரூவன் மெடிசின். அவ்வளோதான். இப்போது ஆங்கில மருத்துவம் அலோபதிங்கும் போது அது வந்து ப்ரூவன் மெடிசின். அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இப்போ ஒரு ட்ரக், ஒரு டேப்லெட் வந்து சுகருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரையல் நடத்துவாங்க. எப்படின்னா, இப்போது 200 பேரை சக்கரை நோய் உள்ளவங்களே எடுப்பாங்க. அந்த 200 பேரை 100-100 பிரிச்சுட்டு ரெண்டு குரூப்லேயுமே வயது எல்லாம் ஒரே மாதிரி, இதில் வந்து 50 மேலே 10 பேர்னா அதுலேயும் 50 மேலே 10 பேர், இந்த மாதிரி 200 பேரை 100-100 பிரிக்கிறது. ஏற்கனவே சர்க்கரைக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகள், நமக்கு ஆல்ரெடி ப்ரூவன் மருந்து இருக்கும், அதை 100 பேருக்கு கொடுப்பாங்க. இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ட்ரக்கை இந்த 100 பேருக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ 1 மாதமோ 2 மாதமோ ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத பார்த்து, ஏற்கனவே சாப்பிட்ட மருந்தை விட இதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குன்னா இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து இதனால என்ன சைடு எஃபெக்ட் வரும், அதுலேயும் சைடு எஃபெக்ட் வருங்கிற ஒரு இது இருக்குன்னா அதை முதல்ல மிருகங்கள்ல, இப்போ எலி, பூனை அந்த மாதிரி மிருகத்துக்கு வந்து ஆய்வு பண்ணி பார்ப்பாங்க, அதுல ஏதாவது எஃபெக்ட் வருதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு சேஃபா இருக்குங்கிறத சான்றிதழ் கிடைச்சதுக்கு அப்புறம் மனிதர்களுக்கும் கொடுத்து, அப்போ உன்னோட வந்து பிளஸ் என்ன மைனஸ் என்ன ஒவ்வொரு மருந்துக்கும் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட எஃபிகசி என்ன, இது எவ்வளோ தூரம் நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்கிறதையும் நம்ம அறிவியல் பூர்வமாக பார்த்து செய்கிறது வந்து ஆங்கில மருத்துவம். மற்றதில் வந்து அப்படி அறிவியல் பூர்வமான எவிடன்ஸ் கிடையாது. அவங்க வந்து இப்படி கேட்டு அவங்கவுங்க பெரியவர்கள் சொன்னது அல்லது சில எழுத்து குறிப்புகள், ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி செய்கிறாங்களே ஒழிய ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரூவன் மெடிசின்ங்கிறது வந்து அதில் நிரூபிக்கப்பட்டவே அது கிடையாது. நிரூபிக்கப்படாத வைத்தியங்கள் அது. ஐயா, இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இப்போ இயல்பாக இவ்வளவு மாத்திரைகளை சாப்பிட்றதுனால உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு இது சக்கரை நோயை தீர்த்துரும் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலுமே இது வந்து தீர்க்க முடியாத நோயாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதாவது கடைசி வரைக்கும் நோய் இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் இருக்கு. ஏன் அது? அதாவது இது ரெண்டு பார்ட்டாக இந்த கேள்வியை பிரிச்சுக்கிறேன். ஒன்று சைட் எஃபெக்ட், ரெண்டாவது வாழ்க்கை முழுக்க அவங்க மருந்து சாப்பிடணுமா. சைடு எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லணும்னா, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட்டுங்கிறது இருக்கும். ஏன்னா மாத்திரைங்கிறது செயற்கையான ஒரு பொருளை உடம்புக்குள்ளே செலுத்துகிறோம். அப்போ அது வந்து ஒரு வேலை செய்யும் போது அதோட சேர்த்து நம்ம விரும்பாத ஒரு வேலையும் செய்யத்தான் செய்யும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையும் செய்யறதுக்கு அதுக்கான எந்த மைண்டும் அதுக்கு கிடையாது, அது வந்து ஒரு ட்ரக். ஸோ உள்ளே போனால் வேலை செய்யும். ஆனால் இதுக்குள்ளே எது சைடு எஃபெக்ட் கம்மிங்கிறத பார்த்து அந்தந்த டாக்டர், அதாவது இது வந்து இந்த தராசில் வந்து எடை பார்க்குற மாதிரி தான், உங்கள் உடம்புல சக்கரை அளவு எவ்வளோ இருக்குது, நம்ம கொடுக்க வேண்டிய மாத்திரையோட டோஸ் எவ்வளவு, அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டாக்டரை இதையும் சேர்த்து தான் பார்ப்பார் இதனால என்ன சைடு எஃபெக்ட் வரும். அதே சமயம் இதை சாப்பிடாமல் இருந்தால் உங்கள் உடம்புக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும், ரெண்டையும் வே பண்ணி பார்த்து கொடுக்கறது தான். ஆக சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துன்னு கிடையாது. ஆனால் ஒன்று இன்சுலினுக்கு சைடு எஃபெக்ட்டுங்கிறது சுத்தமாகவே கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே, லிட்ரலி கிடையாது. ஏன்னா மருந்துகள்ங்கிறது வந்து நம்ம செயற்கையான ஒரு கெமிக்கல் உள்ளே செலுத்துகிறோம். இன்சுலின்ங்கிறது என்னென்னா நம்ம உடம்புல செக்ரேட் ஆக வேண்டிய ஹார்மோன் தான். அதை தான் வந்து போவைன் இன்சுலின் அல்லது பல விதத்தமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை தான் எடுத்து நம்ம உடம்புல செலுத்துகிறாங்க. அதனால இன்சுலின்ங்கிறதுக்கு மேக்ஸிமம் அந்த ஊசி போட்டுக்கணுங்கிற அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ் தவிர இன்சுலினுக்கு வந்து பெருசாக சைடு எஃபெக்ட் கிடையாது. ஏன்னா அதை பற்றி கூட இப்போ என்னுடைய உறவினர் கூட அது இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. ஹியூமன்ஸ்லையும் ஹியூமலாக இந்த மாதிரி பல வகையில் காலையில் இரவுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை ஊசி போட்டுக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மட்டும் தான் ஊசி போடுறோம், மற்றவங்களாம் மாத்திரை போடுறாங்க, நமக்கு எதாவது வந்துருமோ அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தினால தான் இவங்க மருந்தை நாடி போகிறாங்க. நீங்கள் மருந்துனால சைடு எஃபெக்ட் வருதுன்னா, இப்போது சில மருத்துவர்களோட அபிப்பிராயமே இப்போ என்னென்னா, நல்ல சீனியர் டாக்டர் சொல்கிறது என்னென்னா, ஒரு 35 ஒரு இளைஞர் இருக்கார், சுகர் வருதுன்னு பார்க்குறோமா, இமீடியட்டாக அவருக்கு இன்சுலின் ஆரம்பிங்க. இன்சுலின் ஆரம்பித்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கடக்கடன் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஒரு கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் அதையும் நிறுத்திட்டு உணவு கட்டுப்பாடு, வாழ்க்கை முறைகளில் மாற்றம், இப்படியே அவரோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வாழணும்னு சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே,
பட் நம்ம என்னன்னா இன்சுலின்னா வந்து நம்ம ஏதோ ஊசி போட்டுக்கிறோம் போல இருக்கு, அதாவது எப்பவுமே மாத்திரையை விட ஊசினா ஒரு படி மேல் அதிகமான ஒரு அப்படின்னு இது வச்சிருக்கோம். ஸோ அப்போ ஊசி போட்டுக்கிறோம்னா நம்ம வியாதி அதிகமா இருக்கு போல இருக்கு, அப்படி கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நார்மலா 200 சுகர் இருக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 220 இருக்குன்னா டெய்லி 4 யூனிட் இன்சுலினா போடுறதுல கஷ்டமே கிடையாது. அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்சுலின் போடுறதுனாலே வியாதி முத்தி போச்சுன்னு நினைக்கிறோம், கிடையாது. வியாதி அதிகமா இருக்கவர் 20 யூனிட் போட போறாரு, கம்மியா இருக்கவர் 4 யூனிட் போட போறாரு. அப்ப இன்சுலின் எடுத்தா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. மாத்திரைகள்ங்கும் போது சைடு எஃபெக்ட் இருக்கும், அதுவும் வந்து இப்போ சில மாத்திரைகள் வந்து கிட்னியில ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. இப்போ டயபெட்டிஸ்னாலேயே கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ சில மாத்திரைகள் அவாய்ட் பண்ணணும். மகப்பேறு காலத்துல சுகர் வருதுன்னா அதுக்கு இன்சுலின் தான் பெஸ்ட், அல்லது மெட்ஃபார்மின் வேணா கொடுக்கலாம். மற்றது இப்படி சில வரையறைகள். உங்க கேள்வியோட ரெண்டாவது பகுதி, அப்போ அவங்கள வாழ்க்கை முழுக்க நம்ம பேஷண்டாவே வச்சிடறோமா சுகரே குறையலையா அப்படின்னா, இது வந்து எப்படின்னா இது டெஃபினட் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஒத்தரோட ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு. இப்போ சில பேருக்கு வந்து நம்ம மருந்து மூலமாகவோ இன்சுலின் மூலமாகவோ மாத்திரை மூலமாகவோ சுகரை குறைச்சிடுறோம், அவர் பீரியாடிக் செக்அப் பண்ணணும். இப்போ சுகர் பேஷண்ட்னா மாதம் ஒரு தடவையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ சுகர் செக் பண்ணிக்க போகிறோம். செக் பண்ணும்போது நல்லா கண்ட்ரோலில் இருக்குது, அல்லது சில பேருக்கு வந்து சாப்பிடாம மாத்திரை மட்டும் போட்டு லோ சுகர் கூட போகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளே மாத்திரையை நிறுத்தி வைப்போம். அப்படி நிறுத்தி வச்சு ஓகே, அவரால் வந்து வெறும் உணவு கட்டுப்பாடு, வாழ்வியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதனாலேயே அவரால் ஓரளவு ஃபுல் ஃப்ளெட்ஜாக சுகர் கண்ட்ரோலில் இருக்க முடியுதுன்னா நிச்சயமாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு மாத்திரை தேவையில்லை. பட் மானிட்டரிங்கில் இருக்கணும், அப்பப்போ சுகர் பார்த்துக்கணும். அதை மட்டும் பார்த்துட்டு மாத்திரை இல்லாமல் அவர் வாழலாம். ஆனால் சில பேருக்கு வந்து என்னத்தான் இருந்தாலும் இந்த உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அவங்க திசுக்கள் வந்து எப்படினாலும் இந்த இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் ஆகாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா, அப்போ இந்த இன்சுலினோட வேலையை நம்ம அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகள் அவங்க வாழ்நாள் முழுக்க நம்ம கொடுத்து தான் ஆகணும். அடிப்படையில் அவங்க வந்து அதாவது என்னன்னா மாத்திரைனாலே நீங்க அவரை வியாதிக்காரர்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாத்திரை சாப்பிடும்போது அவரோட சுகர் ஆப்டிமம் லெவலுக்குள்ள தானே இருக்கு. ஓகே, அதனால மாத்திரை சாப்பிட்டு சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவரை நம்ம வியாதிக்காரர்னு ஒரு சர்க்கரை நோய்க்காரர் நீரிழிவு நோய்க்காரர்னு பிராண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு, நம்ம மாத்திரை சாப்பிடாம கண்ட்ரோல்ல இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுது. இப்போ என்ன எப்படி அதை பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி மருத்துவ முறைகள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கு, இதன் ஆரம்பத்திலேருந்து நான் வரணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் இருக்கிறேன், இப்ப எனக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னா, அதை நான் எப்படி நான் அறிந்து கொள்ளும், நானே எப்படி தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம், நீங்க இப்ப நீங்க சொல்றது என்ன தெரிஞ்சுக்க முடியும், நோயா முதல்ல, அது நீரிழிவு நோய் தானா முதல்ல? இப்போ அதாவது இது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஹார்மோன் இன்சுலின்ங்கிற ஹார்மோன், அதுல வந்து செக்ரீஷன்ல உள்ள குறைபாடா இருக்கலாம், அல்லது அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஓகே, அதனால வரக்கூடிய ஒரு நோய், நோய்ங்கிறதுல வந்து ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா இதுல வந்து இப்போ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதுக்கான முக்கியமான அறிகுறிகள் 3 சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, பாலி யூரியா, பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா அப்படின்னு. பாலி யூரியானா அதிகமாக சிறுநீர் கழிப்பது, அதனாலதான் டயபெட்டிஸ்னு பேரு. டயபெட்டிஸ்னாலே சிறுநீர் கழிப்பது, அது ஒண்ணு. அடுத்தது பாலிஃபேஜியா, அதாவது அதிகமா பசி இருக்கும். அடுத்து பாலிடிப்சியா, அதிகமான தாகம் இருக்கும். இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமான சிம்டம்னு சொல்றோம். இது இல்லாமல் அதிகமான சிம்டம் ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி என்னென்னா, காலில் ஏதாவது புண்ணு அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அது ஆடுறதுக்கு வந்து அதிகமான நாள் ஆகும். அதுபோல் இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் எது இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். ஏன்னா சர்க்கரை நோய்ங்கிறது, நீரிழிவு நோய்ங்கிறது ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட். அந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க எல்லாருக்குமே உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஓகே, அதனால வந்து அந்த எதிர்ப்பு சக்தி குறைபாடுனால தொற்றுகள் ஈஸியாக, நோய்கள் நம்மளை அட்டாக் பண்ணி ஈஸியாக, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறோமே அது வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, இப்போது காச நோய் டிபி, டிபி வந்து யாருக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்தா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதிகமாக வருது. அதனால இப்போது அரசாங்கத்திலலாம் பார்த்தாலே சர்க்கரை நோய் உள்ளவங்க இருமல்னு சொன்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு சளி டெஸ்ட் பண்ணணும், டிபி இருக்கா இல்லையாங்கிறதுக்கான டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு இதுவே கொண்டு வந்திருக்கேன். ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்படுறோம், பல இடங்களில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்களா, அவர் வந்து கண்ட்ரோலில் இல்லை, அவர் செக் பண்ணவே இல்லை, கண்ணு போயிடுச்சு,
திடீர்னு கால் போயிடுச்சு, வெட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாததுனால தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மெயின் காரணம் சுகர் கண்ட்ரோல் பண்ணாதது தான். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு நேயர்களுக்கு என்ன விஷயம் தெரிவிக்கணும்னா, இப்போ நார்மலாக நமக்கு எவ்வளோ சுகர் இருக்கணும் அப்படின்னா, சுகரை வந்து ரெண்டு விதமாக எடுக்கிறோம் நம்ம. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் சுகர்னு வெறுமயத்தில் ஒரு சுகர் எடுக்கும். சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல்னு செக் பண்ணுறோம். இதில் ஃபாஸ்டிங்னு சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கிறது, வெறுமயத்தில் எடுக்கிறது 70-120 வரைக்கும் இருக்கணும். ஓகே, மில்லிகிராம் பர் டெசிலிட்டருங்கிற யூனிட்ல 70 மில்லிகிராம்லேருந்து 110 மில்லிகிராம் வரைக்கும் இருந்தால் அது வந்து நார்மல். சரி, அப்போ 111 இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம டயபெட்டிஸ்னு பிராண்ட் பண்ணுறது இல்லை, இம்பேர்டு ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். அதாவது 111-126 வரைக்கும் ஒரு இம்பேர்டு ஃபாஸ்டிங். இம்பேர்டு ஃபாஸ்டிங்னா எப்படி வச்சுக்கலாம்னா, சுகர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற நபர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, 126 மேலே போனால் சர்க்கரை நோய் மேல போனா நம்ம டயபெட்டிஸ் சொல்றோம். அப்போ இப்போ சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்டு இருக்காருன்னா, மேக்சிமம் சாப்பாட்டுக்கு அப்புறம் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து 200 இருக்க மாதிரி அவர் பாத்துக்கணும். அந்த மாதிரி பாத்துக்காம கண்ட்ரோல் இல்லாதனால என்ன ஆகும்னா, மெயினாக இந்த சர்க்கரை நோய்ங்கிறது எதை பாதிக்கும்னா, ரத்த குழாய்களில் வந்து இந்த அத்திரோஸ்கிளிரோசிஸ்னு சொல்லுவோம், அதில் வந்து கொழுப்பு பிளேட்லெட் இதெல்லாம் போய் அடைச்சிக்கிறோம். ஓகே, இதை வந்து சர்க்கரை நோய்ங்கிறது அதிகப்படுத்திடும். அப்போ ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டங்கிறது சரியாக போகாது. இப்போ காலில் ஒரு புண்ணு வருதுன்னா அந்த புண்ணு ஆறாது, ஏன்னா ரத்த ஓட்டம் சரியாக வராது. ஓகே, அடுத்தது வந்து நரம்புலையும் டேமேஜ் ஆகும். ஏன்னா டயபெட்டிக் நியூரோபத்தின்னே சொல்கிறோம், அதாவது காலில் வந்து எரிச்சல் இருக்குது, கால் கொஞ்சம் நம இருக்குன்னு சொல்லி சர்க்கரை நோயோட அறிகுறிகள்ல அதுவும் ஒன்று. ஓகே, அப்போ அந்த நரம்புகளில் பாதிப்பு வருது, ரத்த ஓட்டமும் குறையுது, ஏற்கனவே சொன்ன எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்னு. அப்போது உள்ளங்காலில் ஒரு புண்ணு இருக்குன்னா அவங்க வந்து செருப்பே போடாமல் மண்ணில் எல்லாத்தையும் நடப்பாங்க, ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகும். சுகர் குறையிற வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷனும் க்யூர் ஆகாது. அப்போ ரத்த ஓட்டமும் குறைஞ்சி நரம்பு பாதிப்பும் ஏற்பட்டு இன்ஃபெக்ஷனும் அதிகமாக வரதுனால சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு கால் புண்ணு வந்ததுன்னா அது அவ்வளோ ஈஸியாக ஆறாது. அப்போது ஒரு பேஷண்ட் வந்து, இப்போது நானே பார்த்துருக்கேன், அவர் என்ன பண்ணாருன்னா டெய்லி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவார், ஆன்டிபயோட்டிக் ஊசி ஐவியாக போடுவார், க்ளீனாக வச்சுருப்பார் காலை, ஆனால் புண்ணு ஆறலை. என்னன்னா சுகர் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ இந்த சுகருங்கிற ஒரு விஷயம் கண்ட்ரோலில் இல்லைன்னா, நீங்கள் மற்ற ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதோ இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதோ மற்ற எது எப்படி பண்ணாலும் எதுவுமே எஃபெக்ட் வராது, எஃபெக்டே வராது. நீங்கள் சுகரை ஃபஸ்ட்டு சுகர் கண்ட்ரோல் அதை பண்ணினா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற ஊண்டு ஆடுறதோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும். அது இல்லாத ஸ்டேஜில் என்ன ஆகும்னா கேங்க்ரீன்னு சொல்லுவோம், ஒட்டு மொத்தமாகவே இந்த ரத்த ஓட்டமே கட் ஆகி அந்த இடமே வந்து கருத்து போன மாதிரி ஆகிடும். அப்போ இந்த ரத்த ஓட்டமே கட் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா, அந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் பரவி முழுக்க காலுக்கு முழுசாக பரவிடும். அப்போ முழுசாக பரவுறதை விட அந்த ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் எடுத்துட்டா பரவாயில்லைங்கிறதுனால தான் சில பேருக்கு காலையே எடுக்கக்கூடிய நிலை வருது. நம்ம என்ன சொல்கிறோம், காலையே எடுத்துட்டாங்கிறோம், ஆக்சுவலாக டாக்டர் காலை காப்பாற்றிருக்காரு. பாதிக்கப்பட்ட அந்த கேங்க்ரீனாக வந்த அந்த பகுதியை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் உள்ள பகுதியை காப்பாற்றுறதுக்காக செய்கிற விஷயம் அது. அதே போல் கண்ணும் சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா, வருடம் ஒரு முறையாவது ஒரு கண் டாக்டர்கிட்ட போய் கண்ணு ஃபண்டஸுங்கிறது பார்த்துணும். ஓகே, ஏன்னா ரெட்டினாங்கிறது தான் கண்ணில் திரை, அந்த திரையில தான் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். நிச்சயமா, அதில் வந்து ரத்த குழாய்கள்லாம் வந்து மைக்ரோ வெசல்ஸ்னு சொல்லுவோம், சின்ன வெசல்ஸாக இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒரு இது போய் அடைச்சிதுன்னா சுத்தமாகவே அந்த பார்வைங்கிறதே நமக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து இந்த ரத்த ஓட்டம், அதை வந்து ரெட்டினோபத்தின்னு சொல்லுவோம், டயபெட்டிக் அது கண் மருத்துவர்கிட்ட தான் பார்க்கணுமா இல்லை நீரிழிவு நோய் நீரிழிவு மருத்துவர்கிட்டயே பார்க்கலாம். ஃபண்டஸ் இருந்தாலும் ஒரு கண் மருத்துவர்கிட்ட போய் ஓவராலாக கண்ணை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரெட்டினா எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு கண் மருத்துவர்கிட்ட வருடம் ஒரு முறையாவது போய் செக் பண்ணுறதுங்கிறது நல்லது. ஏன்னா அந்த ரத்த ஓட்டத்தில் வந்து குறைபாடு ஏற்பட்டுதுன்னா அது வந்து இப்போது அதை ரெண்டாக பிரிக்கிறோம், நான் ப்ரொலிஃபரேட்டிவ், ப்ரொலிஃபரேட்டிவ்னு அதே ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ நான் ப்ரொலிஃபரேட்டிவாக இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணால் போதும். ப்ரொலிஃபரேட்டிவ்ங்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ், அது போனதுன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாப்லேயே ஆகிடும். ஓகே, அந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க பார்வை எவ்வளவு தூரம் திரும்பி வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்னைக்குமே நம்ம என்ன சொல்றோம், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஆகையினால சுகரை கண்ட்ரோல்ல வச்சு அப்பப்போ ஒரு கண் மருத்துவரை பார்த்து அவங்க பரிசோதனை பண்ணிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம கிட்னிலையும் அதே மாதிரி, கிட்னியில வந்து நம்ம டிபியூல்ஸ்னு சொல்லுவோம், அதுதான் வந்து ரத்தத்திலேருந்து ஃபில்டர் பண்ணி யூரினை எடுத்து நமக்கு வெளியே தரத்துக்கு சிறுநீரகத்துக்கு கொடுக்கும்.
அதில் வந்து என்ன ஆகும்னா அங்கே போகக்கூடிய இரத்த குழாய்கள்லையும் சுகர்னால அடைப்பு ஏற்படும். அப்படி லாங் ஸ்டாண்டிங்காக ஒருத்தருக்கு சுகர் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குன்னா அதுவும் பாதிக்கப்பட்டு கிட்னியில் வந்து அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி போய் அப்புறம் என்ன ஆகும்னா ரத்தத்தில் உள்ள ப்ரோட்டீன் எல்லாம் சிறுநீரில் வந்து ப்ரோட்டீன் யூரியான்னு சொல்லுவோம், யூரினில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், புரதச்சத்து யூரினில் வெளியே போயிடும், வெளியே போயிட்டுருக்கும். அது வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு போகிற அளவுக்கு கூட பாதிப்பு வரும். அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு பிளட் டெஸ்ட்டே இருக்குது, பிளட் யூரியா சீரம் கிரியேட்னின். ஓகே ஓகே. இந்த ரெண்டையும் அப்பப்போ மானிட்டர் பண்ணால் அவங்க கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சுகர் மாத்திரையே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திரமா இருக்கும், ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா சில மருந்துகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க கிட்னி ஃபங்க்ஷனும் பார்த்துக்கணும். கிட்னின்னா என்னவோன்னு பயப்பட வேண்டாம், இது சிம்பிள், நம்ம சுகர் பார்க்கறதோட சேர்த்து ஒரு யூரியா கிரியேட்டின் சேர்த்து செக் பண்ணிட்டோம்னா நல்லது. அதே மாதிரி சுகர் இருக்கவங்களுக்கு உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் அளவும் அதிகமாக இருக்கிறது, ஏன்னா இது எல்லாமே ரிலேட்டட், ரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக தான் வரும், இது எல்லாமே ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அதே போல் ஒபிசிட்டி, உடல் பருமன், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும். ஒரு உடல் பருமன் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹை பிபி இருக்கும், பிபி இருக்கவருக்கு பார்த்தீங்கன்னா சுகரும் சேர்ந்து இருக்கும். அப்படி ஒன்றோட ஒன்று தொடர்பானது. அதனால நம்ம வந்து இதையும் சேர்த்து ஒரு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அதையும் சேர்த்து பார்த்துக்கிறதுங்கிறது நல்லதாக. சுகர் இருக்கவங்க கண்ணுக்கு மெயினாக செக் பண்ணணும், கிட்னிக்கு செக் பண்ணணும், புண்ணு அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுதுன்னா அது கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகும் பார்த்துக்கணும். எல்லாத்த விட முக்கியம் சுகர் அளவை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சு, கண்ட்ரோலில் வச்சு. டாக்டர் இன்னொரு கேள்வி கூட இருக்குது, என்னென்னா இப்போ பொதுவாகவே வந்து நாம் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை சொன்னீங்க, நான் இயல்பாக இப்போ நம்மளுடைய பெற்றோர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சோறு தான் சாப்பிட்டுப்பாங்க, சாதம் சாப்பிட்டு தான் வளர்ந்தவங்க, மதியானம் ஆனால் அவங்க சோறு சாம்பார் குழம்பு சாப்பிட்டு தான் பழக்கப்பட்டவங்க. இப்போ எங்கள் அம்மாட்டே போய் கூடம்மா சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் என்னடா இது வெறும் சப்பாத்தியே கொடுத்துட்டுருக்குன்னு ஒரு சலிப்பு தட்டுது அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன மாதிரி வந்து தனக்கு பிடிச்ச உணவையும் சாப்பிடலாமா, அல்லது இந்த காஃபியில் கூட சக்கரை போடக்கூடாது, டீயில் சக்கரை போடக்கூடாது சொல்லும்போது ரொம்ப அவங்க விருப்பமின்மையை காட்டுறாங்க, அது எப்படி அப்போ கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம்? எப்படின்னா அகைன் இதுவுமே ஒரு விஷயம், இப்போ சர்க்கரை சொல்கிறீங்களே அந்த காலத்தில் வெல்லம் போட்டாங்க, வெல்லங்கிறது வந்து இந்த அளவுக்கு சுகரை ரைஸ் பண்ணாது, கருப்பட்டி வெள்ளத்தை சொல்கிறீங்க, கருப்பட்டி வெல்லம். ஆனால் இந்த சர்க்கரைங்கிறது வந்ததுலேருந்து தான், இந்த அஸ்கா சுகருங்கிறது வந்ததுலேருந்து தான் இது வந்து அதிகமாகிடுச்சு. எந்த இதில் வந்து எந்த சத்து எதுவுமே கிடையாது, வெள்ளத்தில் கூட இரும்பு உண்டு, இரும்பு சத்து, இதில் ஒன்றுமே கிடையாது. இது போடுறதுங்கிறது வந்து உடம்புக்கே கெடுதல் தான். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வெள்ளை கலரில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் தான் பாங்க, வெள்ளை கலரில் உள்ள எந்த உணவாக இருந்தாலும் அது கொஞ்சம் கெடுதல் தான், பச்சை கலரில் எந்த உணவு இருந்தாலும் அது ஓரளவு உடம்புக்கு நல்லது தான் செய்யும். அந்த வகையில் அரிசிங்கிறது சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, அதாவது இப்போ நம்ம மூணு வேளை அரிசியாக சாப்பிட்றத விட ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்ச அரிசியை சாப்பிட்லாம், இன்னொரு வேளை வேறு சிறுதானியங்களோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த ஒருவேளை அரிசி சாப்பிடும்போதும் நிச்சயமாக அரிசியின் அளவோட காய்கறி அளவு நிறைய வச்சுக்கணும்னா அது உங்கள் உடம்புக்கு நல்லது தானே. அதாவது கார்போஹைட்ரேட்டுங்கிறது உடம்புக்கு வேணும். ஒருத்தங்க வந்து நீரிழிவு நோயே இருக்குது, சர்க்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்றாங்கன்னா அப்போ அவங்க வந்து தேவையான அளவு உணவும் உட்கொள்ளணும். இவங்க உணவே சாப்பிடாமல் மாத்திரை மட்டும் சாப்பிட்டாங்கன்னா அது வந்து அப்புறம் சுகர் தான் லோ ஆகும். அதனால் எதையுமே வந்து முழுசாக நிறுத்த சொல்லலை, பட் என்ன ஆகிடுதுன்னா நம்ம ப்ரொப்போர்ஷனில் பார்த்தா காய்கறியை கம்மியாக்கி சாத கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறோம், எடுத்தால் தான் இந்த இம்பேலன்ஸுங்கிறது வரும். அப்போ என்னென்னா இன்னும் ஒரு கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா ப்ரோட்டீன் இவ்வளோ தேவை, கார்போஹைட்ரேட் இவ்வளோ தேவை, ஃபேட் இவ்வளோ தேவைன்னு ஒரு அளவு இருக்குது. நம்ம இத்தனையும் மாத்திரையாக பண்ணி சாப்பிட முடியுமா சொல்லுங்கள், இந்தந்த கலோரிஸ் இவ்வளோ இவ்வளோ கிராம் மாத்திரை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும், அதாவது உணவுங்கிறது ஒருத்தர் சாப்பிட்றதே எதுக்காகனா சுவைக்காக. அப்போ நமக்கு பிடித்தமான உணவையே இந்த ப்ரொப்போர்ஷனில் இதது இந்தந்த அளவுன்னு சொல்லி டிவைட் பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ங்கிறது வராதுன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ நீங்கள் இந்த உணவு கட்டுப்பாடு சொல்லும்போது நேரமும் கூட ரொம்ப ஒரு முக்கியம், அந்த நேரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எப்படின்னா இப்போ வந்து சர்க்கரை நோய் வரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் அவங்களோட உணவு பழக்கம் எப்படி இருக்குன்னா உணவுக்கான இடைவேளை அதிகமாக இருக்கும், 10 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ சாப்பிடும்போது அதிகமான அளவு உணவை உட்கொள்வாங்க. அப்படி சாப்பிட்றத விட கம்மியான அளவு உணவே அடிக்கடி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கம்மியான அளவில் உணவு அப்படின்னு சாப்பிட்றதுங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அப்படி சாப்பிடும்போது நீங்கள் கார்போஹைட்ரேட் நீங்கள் வந்து இப்போ சோறே எடுத்துக்கிட்டாலும் அப்படி நீங்கள் வந்து ஒரு 3 hours இன்டர்வல்ல கொஞ்சமான அளவு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான இன்சுலின் செக்ரீட் ஆகிடும், அது ஜீரணம் ஆகிடும், அந்த சுகர் போய் உங்கள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடும், ரத்த சுகர் அளவு கண்ட்ரோலில் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. ஒரே நேரத்தில் இந்த கார்போஹைட்ரேட் லோடும் அப்படி ஒரு லோடு வந்து ஃபுல்லாக கொடுக்கும்போது
அப்போ தான் வந்து இந்த சர்க்கரை அளவுங்கிறது ரொம்ப அதிகமாகுது. ஆகையினால ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் அது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து சுகர் அதிகமாக யாருக்கு வருதுன்னு பார்க்கும்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறவங்க, காலை உணவு தவிர்த்துட்டா, காலை உணவை யார் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக வருதுன்னு சொல்லி சில ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாப்பிட வேண்டிய உணவை நேரா நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். அது சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கும் முக்கியம், வந்ததுக்கப்புறமும் அது முக்கியம். வந்துட்டாலுமே அவங்களும் நேரா நேரத்துக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் கம்மியான அளவில்னு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது, வருவதையும் தடுக்கும், வந்தாலும் சேஃப். நிச்சயமா சார். இப்போ இதோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த நீரிழிவு நோய் வந்தாலே பழங்களே சாப்பிடக்கூடாது, எந்த பழமும் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க பழங்கள் என்னென்ன சாப்பிடலாம் நினைக்கிறீங்க? ஆப்பிள், கொய்யா, பப்பாளி, இது மூணுமே சாப்பிடுது, தாராளமாக சாப்பிடலாம். அதாவது அதில் கொய்யா பழம் சேஃபு, பப்பாளி சேஃப், ஆப்பிள் சாப்பிடலாம், அரை பழம் ஒரு பழம் சாப்பிடலாம். மெயினாக அந்த முக்கணிகள் மாப்பலா வாழைங்கிறது சாப்பிடக்கூடாது, தவிர்த்துறணும். ஆப்பிள் கொய்யா பப்பாளி பற்றி ப்ராப்ளம் இல்லை, பழங்களே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் அதில் உள்ள மினரல்ஸும் நமக்கு வேணும் கிடைக்காது. டாக்டர், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது இதுக்கும் இப்போ இன்னைக்கு இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா யங் கப்புள்ஸ் நிறைய பேர் வந்து இப்போது திருமணமானாலும் கூட குழந்தையின்மையால் பல பேர் தவிர்ப்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த குழந்தையின்மைக்கும் இந்த நீருக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா? இருக்குது. அதாவது ஆண்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெர்டிலிட்டி சொல்கிறோமே, அதில் ஆண்மை குறைவு வந்து சர்க்கரை நோய் ஏற்பட்டவங்களுக்கு வரும். ஓகே. என்ன விஷயம்னா, ஏன்னா சர்க்கரை நோயோட முக்கியமான ஆரம்ப கால அறிகுறியாகவும் ஆண்மை குறைவை தான் சொல்கிறாங்க. என்னன்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரத்த குழாய்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ரத்த ஓட்டத்தை சர்க்கரை நோய்ங்கிறது தடுக்கும். ஆமாம். அதே போல தான் ஆண் உறுப்புக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் அதுலேயும் வந்து இதனால் வந்து அடைப்பு ஏற்படும் போது ஆண்மை குறைவுங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நரம்புகளும் டேமேஜ் ஆகும்னு சொன்ன, டயபெட்டிக் நியூரோபத்தினால். அப்போ அந்த நரம்புகளையும் பாதிப்பு ஏற்படுறதுனாலையும் இந்த ரத்த ஓட்டங்கிறது குறைவுறதுனாலையும் ஆண்மை குறைவுங்கிறது வந்து சர்க்கரை நோய் ஏற்பட்டவங்களுக்கு வருகிறது. அதாவது அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் சர்க்கரை நோய்ங்கிறதும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது இந்த ஸ்பெர்ம்னு சொல்கிறோம் இந்த அணுக்கள், அதோட மொட்டிலிட்டியோ அதோட செக்ரீஷனோ அதில் வந்து டயபெட்டிஸ்னால பெரிய அஃபெக்ட் ஆகுங்கிறது வந்து இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை. ஆனால் ஆண்மை குறைவுங்கிறது கண்டிப்பாக வருங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேறு காலத்தில் டயபெட்டிஸ் வந்ததுன்னா அது அவங்களுக்கு வர பாதிப்போட குழந்தைங்களுக்கு வர பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும். டாக்டர், இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இப்போ எல்லாருக்குமே பரவலாக அது வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இப்போ ரொம்ப எளிய மக்கள், பாட்டாளி வர்க்க மக்களுக்கு இது வருது அப்படின்னா, இப்போ அவங்க எப்படி ப்ரைவேட் டாக்டர்ஸ் அணுக முடியும்? ஏன்னா நீங்கள் இவ்வளோ ட்ரீட்மெண்ட், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிடணும்னு சொல்கிறீங்க, அரசு தரப்பில் எப்படி போய் மக்கள் அணுகணும்னு நினைக்கிறீங்க? எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் என்சிடி டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட், என்சிடி ஓகே, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது இந்த நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, அது போல் இருதயத்தில் வரக்கூடிய அடைப்பு சிஏடின்னு சொல்கிறோம், அது போல் ஸ்ட்ரோக், வாதம், இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. இப்போ கம்யூனிகபிள்னு இப்போ டெங்கு இப்போ பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில், இப்போ ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு இப்போ கொசு கடிக்கும்போது அது மூலமாக பரவுதுங்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் தொற்று நோயாக இல்லாமல் இப்படி வரக்கூடிய இந்த நோய், இதெல்லாம் தான் நம்ம வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ்னு சொல்கிறோம். இந்த என்சிடிங்கிறது வந்து ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் இதுக்குன்னு தனி பிரிவு வச்சுருக்காங்க. அங்கே வந்து இப்போ ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே போய் அவர் செக் பண்ணிக்கிறாரு, சர்க்கரை நோய் இருக்குன்னா அவங்க அங்கேயே வந்து அவருக்கு நோட்டு போட்டு கொடுத்து அவரோட ஃபோட்டோ இதெல்லாம் ஒட்டி, அவரோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிட்டு அரசு மருத்துவமனையிலேயே மாதம் மாதம் மாத்திரை கொடுத்துருவாங்க. அங்கேயே செக் பண்ணிக்கலாம், அங்கேயே மாத்திரையும் வாங்கிக்கலாம். அவருக்கு மாதம் மாதம் ஃபாலோஅப் வரும்போது அவருக்கு மற்ற என்ன, இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மற்ற பிளட் டெஸ்ட்டும் பண்ணணும்னு, அப்போ உடம்புல யூரியா கிரியேட்டின் எவ்வளோ இருக்குது, அது போல் ரத்த கொதிப்பு பிபி எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, யூரினில் உள்ள சுகர் என்ன, எல்லாமே வந்து அரசு மருத்துவமனையிலேயே செக் பண்ணி மாதம் மாதம் அவருக்கான மாத்திரைகள், இல்லை இன்சுலின் போடுற மாதிரி இருக்குன்னா இன்சுலின், இது எல்லாமே அரசு மருத்துவமனைகளிலும் வழங்கப்படுகின்றன. அதனால் ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள் அனைவருமே, அதுவும் இப்போ அரசு கொடுக்குற கைட்லைன் என்னென்னா, ஒரு 30 வயசு ஆயிட்டாலே அவங்க அரசு மருத்துவமனைக்கே வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை எவ்வளோன்னு பரிசோதனை செய்து பார்த்துக்கலாம். அப்படி சர்க்கரை நோய் இருக்க பட்சத்தில் அரசு மருத்துவமனையோட கொள்கையை பொறுத்த வரைக்கும் முதல்ல, இப்போ வந்து ஜஸ்ட் 200க்கு மேலே ஒரு 210-220 இருக்குன்னா அவருக்கு முதல்ல வாழ்வியல் மாற்றங்கள் எடுத்து எடுப்புலேயே அவர் வந்து நீங்கள் வியாதிக்காரர்னு சொல்லி அவருக்கு மாத்திரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் பார்டரில் தான் இருக்காருன்னா ஒரு வாழ்வியல் மாற்றங்களும் உணவு கட்டுப்பாடும் அவருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணி அதுக்கும் குணமாகாத பட்சத்தில் அவருக்கு மாதம் மாதம் அரசு மருத்துவமனையிலேயே வாங்கி கொள்ளும்படியாக விலையில்லாத சர்க்கரை நோய்க்கான வைத்தியம் அதுவும் அரசு மருத்துவமனை கொடுத்துட்ருக்காங்க. ஏ, இறுதியாக இந்த கேள்வி முன்னுக்கு விரும்புகிறேன். இப்போ என்னன்னா, நீங்கள் பல விஷயங்கள் சொல்லிட்டீங்க, எப்படி ஆரம்பிச்சது, என்னுடைய அறிகுறிகள் என்ன, வகைகள் என்ன, எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க.
வரவே கூடாது அப்படின்னா இன்றைய சமூக இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி வராதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க? அதாவது கண்டிப்பாக வராதுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேரை நம்ம பார்க்குறோம், குண்டா இருப்பார், ஒரு 60 வயசுக்கு மேலே, சர்க்கரை நோய் ஆனால் அவருக்கு இருக்காது, ரத்தத்தில் பார்த்தா இருக்காது. சில பேர் வந்து ஏன்னா எவரி ரூல் ஹேஸ் அன் எக்ஸப்ஷன் போ. சில பேர் நல்ல ஃபிட்டாக தான் இருப்பார், ஆனால் சர்க்கரை நோய் வந்திருக்கும். ஏன்னா இது மரபணுக்கள்லேயும் சில சொன்னீங்க காரணிகள் இருக்கிறதுனால அது எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லைனாலும் நம்ம பங்குக்கு இதை தடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக உணவில் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு, அதாவது எல்லா விதமான உணவுகளுமே உட்கொள்ளலாம். அதாவது சரியான அளவு, இப்போ கார்போஹைட்ரேட்டோ சதவிகித உணவு, சதவிகிதத்தில் ப்ரொபோர்ஷன் சொல்கிறோம், அது வந்து ஒரு சரியாக இருக்கும்படியான உணவு உட்கொள்ளுதல். அடுத்தது வந்து நல்லா வாக்கிங் போகிறது, ஏற்கனவே சொன்ன ஒரு 5 கிலோமீட்டராவது டெய்லி அந்த மாதிரி. அது முடியாதவங்க இருந்த இடத்துல உட்காந்த இடத்துல மூச்சு பயிற்சி, யோகா பண்ணுறது, அல்லது அதுவும் முடியாதவங்க ஒரு ஷட்டில் காக் விளையாடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உடம்புல தேவையில்லாத கலோரிஸை நம்ம குறைக்கணும், அவ்வளோதான். அதுக்கான இதெல்லாம் செய்யறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, நல்ல தூங்குறது, அதாவது நம்ம தூக்கம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத ரொம்ப விட்டுட்டோம். ஏன்னா ஏதோ ஒரு வேலை இருக்குன்னா என்னப்பா பண்ணலாம், நைட்டு ஒரு மணி நேரம் கண்மூழிச்சி செஞ்சிடலான்றோம். அது அவ்வளோ தூரம் நம்ம இக்னோர் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சமீபத்தில் ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க, தூக்கம் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது, சுகர் அதிகமாக வருது. அப்போது தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுவே பாதி மன அழுத்தத்தை குறைச்சி. அப்போ தூக்கம்ங்கிறது கரெக்டாக இருக்கணும், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும், நம்ம செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுங்கிறது இல்லாமல் கொஞ்சம் உடம்புக்கான உழைப்பு எக்ஸசைஸ் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அதையும் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து இருந்தாலே இது வராமல் நம்ம பார்த்துக்கலாம். மது புகை போன்ற விஷயங்களும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது, மது புகைங்கிறது கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுலேயும் மதுங்கிறது வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவையே அதிகமாக்கும். புகைப்பிடித்தல்ங்கிறது என்ன பண்ணணும்னா, இந்த ரத்த குழாயில் அடைப்புகள் உண்டாகும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இன்னும் இது அதிகரிக்கும். அதனால மது புகைங்கிறது வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு யமன் மாதிரி, அதனால் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பப்போ சுகர் செக் பண்ணிக்கிறது நல்லது. நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ செக் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோய் வந்தாச்சுன்னா அவங்க மாதம் ஒரு தடவையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ செக் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். நிச்சயமாக டாக்டர், தொடர்ந்து பலவிதமான விஷயங்களை பற்றி, நீரிழிவு நோய் தொடங்குனதுலேருந்து எப்படிலாம் தடுக்கலாம், ஆனால் வழிமுறைகள் என்னன்னு சொல்லி பலதான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. நன்றி. ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.